రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజయుష్మరుక్మ వ్యామోహతస్థితరాని తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోశ్చ దయైకసింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువ తయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతే వకులాభిరామమి శ్రీమత్సదంఘ్రీగణం ప్రణమామిమూర్ధ్నా భూతం సరస్చ మహదాహ్వయ భట్టనాద శ్రీభక్తిదార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీషటకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువళిదినాడెన్నం తెన్కురుహూరెండ్రం మరువినియ వన్పురుణరెండ్రం అరుమరేహళందాది செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து அறத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோகன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோகன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை மதுடரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மலைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாடினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்ய திராடத்தீந்து தத்ரேரித శ్రీమశ్రీ గురుకేశమిత్త షటది వేదాంత భాష్యం శుభం శ్రీరంగేశ కృతజ్ఞయా శృతిశిర సూర్యుక్త తారక్రమాత్ వ్యాకురువన్ నిగమాంత లక్షణము నిర్దత్తాం మతిం నిర్మలాం శ్రీమాన్ వేంకటనాధార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం శఠోపసూక్తే సహస్రషత్సంఖ్యక భాష్యకారం తఠారి నామానవహం ప్రపద్యే செய்ய தாமரை கண்ணனாய் என்று ஆரம்பித்து இருக்கக்கூடிய இந்த திருவாய் மொழியிலே இந்திரமானுடைய சௌலபிய குணத்தை பேசுகிறார். இந்திரமான் அவனுடைய திருநாமத்தை சொல்லி ஆடிப்பாடி அலற்றுவதே கருமமே அப்படின்னு முன்னாடி சொன்னார். அப்படி நாம் ஆடும்படியாகவும் பாடும்படியாகவும் அவனை துதிக்கும்படியாகவும் எம்பெருமான் சுலபனாக இருக்கான் அப்படிங்கிறத இங்க திருவாய் மொழியிலே சொல்லுகிறார். அதுல முதல் பாசுரத்தில் செய்ய தாமரை கண்ணனாய் என்று சொல்லும் போது எம்பெருமானுடைய பரத்துவத்தை சொன்னான். ஏன்னா மிக உயர்ந்ததான ஒரு வஸ்து சுலபமாக கிடைக்கிறது அப்படின்னும் போதுதான் அந்த சௌலபியத்துக்கே ஒரு பெருமை. ஒண்ணுமில்லாத வஸ்து சுலபமாக கிடைக்கிறது அதுல ஒன்றும் பெருமை இல்லை. அதனால செய்ய தாமரை கண்ணனாய் உலகேழும் உண்ட அவன் கண்டி மையம் வானம் மனிதர் தெய்வம் மற்றும் 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 முற்றுமாயின் எம்பெருமான் எப்படி உயர்ந்த நிலையிலே இருக்கான் அப்படிங்கறத அனுபவித்து பேசினார். இரண்டாவது பாசுரத்திலே எம்பெருமான் சுலபனாக ராமாவதாரம் செய்த பெருமையை பேசினார். அர்த்திதோ மானுஷே லோகே ஜஜ்ஞே விஷ்ணு சனாதனஹா அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் அழகா சொல்ற. அத்திதோ மானுஷே லோகே மனுஷலோகத்துல வந்து பிறந்தா, மனுஷலோகத்திலே மனுஷர்கள் வந்து பிறக்கணும், மிருகங்கள் வந்து பிறக்கணும், ஆனால் சீதையுண்ட லோகத்தில் இருக்கக்கூடியவர் இங்க வந்து பிறந்தார். சனாதனஹா பிறப்பிறப்பு இல்லாதவர் வந்து பிறந்தார். விஷ்ணு எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியவர் ஒரு ரூபத்தை எடுத்து குழந்தையாக பிறந்தார் அப்படின்னு ராமாயணம் ஆச்சரியப்பட்டு சொல்றார். ஸ்ரீமத் வால்மீகி சொல்றார். அதனால எம்பெருமான் சுலபனாக இருக்கணும், எல்லாருக்கும் கண் காணும்படியாகவும் மகரிஷிகளுக்கு தியான விஷயம் ஆகும்படியாகவும் மாணவர்களுக்கு ராஜாவாக இருக்கும்படியாகவும் அதாவது வழி நடத்துபவராக இருக்கும்படியாகவும்
அயோத்தி நகர ஜனங்களுக்கு மோட்சத்தை கொடுப்பவராகவும் இப்படி பலவிதமாக எம்பெருமான் சுலபனாக ராமாவதாரத்திலே வந்த பெருமை. அந்த பெருமையை இரண்டாவது பாசுரத்திலே சொன்னார். மூன்றாவது பாசுரத்திலே அதை காட்டிலும் சுலபனாக கிருஷ்ணாவதாரத்திலே பகவான் இருந்து பேசு. குறவை கோத்த குழகனும் அப்படிங்கிற குறவை கோத்த குழகனை மணிவண்ணனை குடப்பூத்தனை அப்படின்னார். குறவை கோத்தவன் அப்படின்னா அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்திலே பிறந்து அந்த ஆயர் குல சிறுமிகளோடு கூட தன்னை சமமாக பாவித்து அவர்கள் தோள்களோடு தன் தோள்களை இணைத்து ராசக்கிரீடை பண்ண வைபவன் அதன் குறவை கோத்தவன். குழகன்கிற குழகன்னா கலந்தவன் இருக்கும், குழைந்து போனவன். அவர்களோடு ஒருபடியாக ஜலத்தோட பால் கலக்குமா போல அவர்களோடு ஒருபடியாக கலந்திருந்தவன். அவர்களுடைய சுபாவத்தை எல்லாம் இவன் ஏறிட்டு அப்படி இருந்தவன். குறவை கோத்த குழகனை மணிவண்ணனை குடப்பூத்தனை. அதான் பிள்ளான் சாதிக்கும் போது நித்திய சூரியெல்லாம் ஸ்தோத்திரம் வேத மந்திரங்களாலே ஸ்தோத்திரம் பண்றார் அவனை. அயர்வரும் அமரர்களாலே அனவரத சம்ஸ்தூயமாய் நெருக்கசே தேஜோ விசிஷ்டனாய் நாகபரியங்க சாயியாய் இருந்து வைத்து இத்தனையும் இருக்கு பகவானுக்கு பெருமை. ஆனாலும் இருந்து வைத்து வசுதேவ கிரகே அவதீர்ணனாய் ஆசிரித சம்ஸ்லேஷிக்க சுவாவனாய் ஆசிரித சுலபனாய் அதி மனோகர திவ்ய சேஷ்டிதனாய் இருந்தவனை அப்படிங்கிற முதல்ல இருந்து வைத்து பழக்கம். அப்புறம் இருந்தவனை அப்படின்னு கடைசியில் அவனுடைய சௌலபியத்தை சொல்றார். வசுதேவ கிரகத்திலே அவதாரம் பண்ணி ஆசிரித சம்ஸ்லேஷிக்க சுவாவனாய் எம்பெருமான் ராசக்கிரீடை ஏன் பண்ணான் அப்படின்னா ஆசிரியர்களோடு கலந்திருப்பது அவனுக்கு சுவாவம். அது ஏதோ ஒரு க்ஷணத்துக்கு பண்ணிட்டு போறதுங்கிறது மாத்திரம் இல்லை. பகவானபி தார் ராத்திரிஹி சர்வுற்பல்ல வல்லிகாக அப்படின்னு பாகவதத்தில் வரும். சில தினங்கள் பகவான் வந்து குறவை கோத்திருக்கான் அந்த ஆயிர குல பெண்களோடு கூட. அது அவனுக்கு சுவாவம். ஏதோ ஒரு நாள் காமிச்சிக்கிறதா தான் அன்னைக்கு ஒரு நாள் கீழே இறங்குற மாதிரி காமிச்சுட்டு போட்டோவை பிடிச்சி பேப்பர்ல போட்டு விட்டுடலாம். இன்னும் அப்படி இல்லை. இது இவனுக்கு சுவாவம். இவர்களை விட்டு இவனால இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையும் பகவானுக்கு இருக்கான். அதனால ஆசிரித சம்சலேஷிக்க சுபாவனாய் ஆசிரித சுலபனாய் அப்படிங்கிற மணிவண்ணனை அப்படிங்கிறது அர்த்தம். குடக்கூத்தனை அப்படின்னா அதிமனோகர திவ்ய சேஷ்டிதனாய் அப்படின்னு தாத்திரத்தில் சொல்றேன். அந்த ரீதியிலே கிருஷ்ணாவதாரத்தில் அவர்களோடு சேர்ந்திருப்பதே பகவான் தனக்கு மிக போக்கியமாக நினைத்திருந்தானா. அதனால்தான் வசுதேவ கிரகத்திலே அவதாரம் பண்ணவன் அங்கிருந்து இங்க வந்ததே அதுக்காகத்தான். அங்கிருந்து அங்கேயே கம்ச சம்ஹாரம் பண்ணிட்டு வசுதேவர்கிட்டயே விழுந்து அங்கேயே கம்ச சம்ஹாரம் பண்ணிட்டு அப்படியே போயிருக்கலாம். ஆனா அது இல்லாமல் இங்க வந்ததே இவர்களோடு கலந்து பழகணும், பசுமாடுகளோடு கலந்து பழகணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால இவர்களுக்கெல்லாம் சுலபனாக இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட எம்பெருமானை இரவும் நண்பகலும் விடாது என்றும் ஏற்றுதல் மனம் வைவினோம். ராத்திரியும் பகலும் எப்பவுமே எம்பெருமானையே சொல்லிக் கொண்டிருக்க வேணும், அவனையே ஸ்துதிக்க வேணும். இதிலேயே மனம் வையுங்கள் அப்படின்னு மனசு இதுல தான் வைக்கணும் என்பதாக ஆழ்வார் நமக்கு உபதேசம் பண்ண சர்வ சுலபனாக இருக்கிறபடியினாலே. இனி நாலாவது பாட்டு. வைமின்னும் மனத்தென்று யான் உரைக்கின்ற மாயவன் தீர்மையை எம்மனோர்கள் உரைப்பதன் அது நிற்க நாடொரும் வானவர் தம்மையாளும் அவரும் நான்முகனும் சடைமுடி அண்ணலும் செம்மையால் அவன் பாத பங்கயம் சிந்தி தேர்த்து திரிவரே. நான் இப்போ இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம் உங்களுடைய மனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நான் ஆச்சரியனான எம்பெருமானுடைய சௌசீல்யத்தை சொன்னேன். எம்பெருமான் எல்லாரோடும் கலந்து பழகும் சுபாவம் உடையவன், அதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னேன். அந்த எம்பெருமானுடைய அந்த சௌசீல்யம் என்கிற குணத்தை பற்றி நான் சொல்வானேன்? நான் சொன்னால் ஏதோ நான் சொன்னேன் பக்ஷபாதி என்று சொல்வார்கள். அதெல்லாம் இருக்கட்டும், நாம் சொல்வதெல்லாம் இருக்கட்டும். தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரன், அதுக்கப்புறம் நான்முகனான பிரம்மதேவன், சடைமுடி அண்ணல் என்பதாக இருக்கக்கூடிய சிவபெருமான், இவர்கள் எல்லாருமே எப்பொழுதுமே தடையில்லாமல் அவனுடைய திருவடி தாமரைகளை தினந்தோறும் சிந்தித்து கொண்டே
இதுவே யாத்திரையாக அவர் காலத்தை கழித்துக் கொண்டிருப்பார்கள். அதனால் அவனுடைய சௌசீல்யம் பிரசித்தம் என்றோ அதை நாம் உணர வேண்டாமோ என்பதாக அர்த்தம். இந்த பாசுரத்திலே தாத்பரியம் சொல்லும் போது புல்லா நழகா சொல்ற, இப்படி ஆசிரியத்தால் அவன் நம்மை துஷீகரை தருளுமோ என்னில் ஐஸ்வர்ய பிரவணராஜ் ஆரம்பிக்கிறார். போன பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் ஒரு சம்பந்தம் ஒண்ணு இருக்கு. போன பாட்டிலே எம்பெருமான் சர்வ சுலபன் அப்படின்னார், சௌலபியம் அப்படின்னு ஒரு குணம். சௌலபியம்னா என்ன அப்படின்னு கேட்டா, எம்பெருமானை சுலபம், அதாவது எம்பெருமானை எளிதிலே நாம் அடைந்து அவனை ஸ்தோத்திரம் பண்ண முடியும் அப்படிங்கிறது. எம்பெருமானுடைய பெருமை எல்லாம் வைத்து பார்த்து வேதங்கள் மாத்திரம்தான் அவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம் என்னோ, இல்லை நித்திய சூரிகள் மாத்திரம்தான் அவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம் என்னோ இருந்தா சரியா இருக்கும். ஆனா அப்படி இல்லை, நாம எல்லாம் கூட ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஏன்னு கேட்டா அவ்வளவு சுலபனா இருக்கான், அவன் அங்க இருந்தா இங்க தானே வந்திருக்கான், இங்க வந்துட்டு அப்படின்னா நாமளும் ஸ்தோத்திரம் பண்ணலாம், நமக்கும் சுலபனாக இருக்க அப்படிங்க. எப்படியானால் உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாவுடையோம் அப்படிங்கிற, நீங்க பிறந்துட்ட, நீ பிறந்தது பத்தினாலே எங்களுக்கு அந்த புண்ணியம் இருக்கு, எங்களுக்கு வேற புண்ணியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஒரு புண்ணியத்தை சம்பாதித்து அந்த புண்ணியத்தின் பலனாக ஒன்னு அனுபவிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நீயே இங்க வந்து பிறந்தப்புறம் நீ தான் புண்ணியம், எங்களுக்கு நாங்கள் செய்த புண்ணியம் யார் அப்படின்னா நீர் தான். ஆனா உந்தன்னை பிறவி பிறந்து நீ வந்தப்புறம் நாங்கள் புண்ணியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே, எம்பெருமான இடத்துக்கு நீயே தான் இங்க உங்கே, அதனால உன்னை ஆசிரியப்போம் அப்படின்னு நாச்சியார் வந்து இந்த சௌலபியத்தை இட்டு சரணாகட்டியில் சொன்னார். அந்த மாதிரி ரீதியில எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாமோ அப்படின்னு அவன் சுலபனா இருக்கான், அவன் இங்க வந்துட்டானே வேற ஏதாவது இருந்தா பரவாயில்ல, ராம அவதாரத்திலே இருக்கான், கிருஷ்ண அவதாரத்திலே இருக்கான், அர்த்தாவதார பெருமையை சொல்ல போறார் பின்னாடி. ராமாவதாரத்தை காட்டிலும் கிருஷ்ணாவதாரத்தை காட்டிலும் அர்த்தாவதாரத்தில சௌலபியம் ரொம்ப அதிகம், அதான் சொல்ல போற. அதனால எம்பெருமான் சுலபன், எளிதலாக அவனை அணுக முடியும், நாம் அவனை ஸ்தோத்திரம் பண்ண முடியும். அதெல்லாம் போன பாசுரத்துக்கு சொல்லியாச்சு. இப்ப என்ன கேள்வின்னு கேட்டா, அவனை நாம் ஸ்தோத்திரம் பண்றோம் இருக்கட்டும், அவன் அதை ஏற்றுப்பானா அப்படின்னு கேள்வி. ஏத்துப்பானா எம்பெருமான், ஏன்னா நீங்களா ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னான்னா ஏத்துக்கணுமே. சுலபனாக நம்ம இடத்துல வந்துட்டா கூட ஒரு பெரிய மனுஷர் இருக்கார்னு வச்சுப்போம், அவர் ஏத்துக்கிறாருதான் முக்கியம். ஒரு பெரிய மனுஷர் இருக்கார், அவர் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இவன் என்ன பண்ணா, நிறைய பழங்கள்லாம் வாங்கி நிறைய மாலையெல்லாம் வாங்கிட்டு அவர் பார்த்து ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு போனான். அவர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடு அப்படின்னு. இப்ப அவர் சுலபரா இருக்கார், இவன் போய் பார்க்க முடியுது, ஆனா அவர் ஏத்துக்கல இவன்லாம், எல்லாத்தையும் அப்படியே வச்சிடு, வச்சுட்டு உன்னோட பேசுறதுக்கு நான் தயாரா இல்லை, எதுவானாலும் உங்க கிராமத்துல பெரிய தலைவர் யாரோ அவர் வந்து பேச சொல்லு, இல்ல உங்க காலத்துல பெரியவர் யாரோ அவர் வந்து பேச சொல்லு, அதனால நீ வந்து எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு போயிடு, இல்லாட்டா எடுத்துன்னு போயிடு அப்படின்னு சொன்னா அவருக்கு சௌலபியம் இல்லைன்னு இல்லை, ஆனா சௌசீல்யம் இல்லை. சௌசீல்யம்னா கலந்து பழகக்கூடிய தன்மை, அது இல்லை அவருக்கு. இவனோடு கலந்து பழகிறதுக்கு அவர் தயாராக இல்லை, அவர் பெரிய மனுஷாவோட தான் கலந்து பழகுவார், இவன் போய் அவரை போய் பார்த்துட்டான், ஆனா அவர் கலந்து பழக தயாராக இல்லை. அதனால எம்பெருமான் நமக்கு கிடைக்கிறான் அப்படிங்கிறது சௌலபியம், அவன் நம்மளோடு கலந்து பழகி நம்மளுடைய கைங்கரியத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிறது சௌசீல்யம், சுலபமாக எளிதாக கலந்து பழகும் தன்மை அப்படிங்கிறது. அதை இந்த பாட்டில் சொல்றாராம். அதனால அந்த போன பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இருக்குங்கிறது எப்படி தெரிஞ்சது பிள்ளையானுக்குன்னு கேட்டா, வைமின்னும் மனத்தென்று யான் உரைக்கின்ற அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இந்த ஆழ்வார். போன பாட்டில் என்ன சொன்னார், இரவும் நண்பகலும் விடாது என்றும் ஏற்றுதல் மனம் வைவினோன்னார். எம்பெருமானையே சொத்தம் பண்ணணும், இதே மனசுல வச்சுக்கோங்கன்னார். இப்ப மனசுல வச்சுக்கோங்கன்னு ஒரு விஷயம் சொன்னேனே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இருக்கும். அதனால அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்குங்கிற அப்படின்னால ஒரு சங்கதி என்று சொல்வார்கள், அத ஒரு தொடர்பு, விஷய தொடர்பு இருக்கு. அதனால இப்படி ஆசிரியத்தால் அவன் நம்மை விஷயீகரித்து அருளுமோ, ஆசிரியத்தால் நம்மளை ஏற்றுப்பானா, நம்மளை ஒரு விஷயமா நினைப்பானா, இல்ல யாரோ வந்து வந்து பார்த்துட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு பேசாம விட்டுருவானா, எத்தனையோ பேர் வரா வந்து பார்த்துட்டு போறா, கோயிலுக்கு போறா, எல்லாரும் திருவாரூர் பார்த்துட்டு போறா, பெருமான் நம்மளை விஷயீகரிக்காம அவன்பாட்டுக்கு உட்காந்துருப்பானா அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது. அவன் எல்லாரையும் விஷயீகரிப்பான், எல்லாரையும் ஏற்றுக்கொள்வான். எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டா, எப்போ வந்து பிரம்மாவோ இந்திரனோ பரமசிவனோ அவர்கள்லாம் போய் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணா எம்பெருமான ஏற்றுக்கிறான்லயோ, அப்ப நம்மளையும் ஏற்றுப்பான். ஏன்னா அவர்கள்லாம் பெரியவர்கள் இல்லையா அப்படின்னா, நம்மளை காட்டிலும் பெரியவர்கள் தான், ஆனா பெருமாள்ல இருந்து பார்க்கும்போது அவர்களும் ஒண்ணுதான் நம்மளும் ஒண்ணுதான். அதாவது பகவான் வந்து ஒன்னும் அவர்கள் ஜாத்தியை சேர்ந்தவன் இல்லையே, அவன் மனுஷ ஜாத்தியை சேர்ந்தவன் இல்லை, மிருக ஜாத்தியை சேர்ந்தவன் இல்லை,
கீட்ட ஜாதியை சேர்ந்தவன் இல்லை, பக்ஷி ஜாதியை சேர்ந்தவன் இல்லைங்கிற மாதிரி தான் தேவஜாதியையும் சேர்ந்தவன் இல்லை. அவன் தேவர்கள் மாதிரி ஒருத்தர் கிடையாது, அவன் தனி ஒருவன், தனியா இருக்கக்கூடியவன், சைய ஏகஹா அப்படின்ற மாதிரி யாரும் இல்லாத சமயத்துல பிரளயத்துல இருக்கிறவன். அவன் எல்லாரையும் சிருஷ்டிக்கும் போது தேவர்களையும் சிருஷ்டித்தான், மனுஷர்களையும் சிருஷ்டித்தான். அப்போ அவன் பக்கம் இருந்து பார்க்கும்போது தேவர்களும் ஒண்ணுதான், மனுஷர்களும் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். அப்ப தேவர்களை திருஷ்டாந்தமாக்கினான். அப்ப தேவர்களை அவரை ஏற்றுக்கா இல்லையோ, அப்ப நம்மளையும் ஏற்றுப்பான். அவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றாள், இந்திர ஸ்தோத்திரம் பண்றான், பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றாள், எத்தனை புராணத்துல இருக்கு, எத்தனை வேத கதைகள்ல இருக்கு, அவெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெருமாள் ஏத்துக்கலையா என்ன, அப்ப நம்மளையும் ஏற்றுப்பான். அதனால அவனுடைய சௌசீல்யம் அங்க பிரசித்தமாக்க, அதனால ஆழ்வார் சொல்ற இதை நான் சொல்ல வேணுமோ, இதை நான் எதுக்கு சொல்லுவான் அப்படின்னு, வைமின் நும் மனத்தென்று யான் உரைக்கின்ற மாயான் சீர்மை, எங்கள் மனசுல வைகோன்னு அவன் சொன்னது எந்திரமாண்டிய சீர்மை, அதை எம்மனோர்கள் உரைப்பதன் எம்போல்வர்கள் அதை சொல்றதுக்கு என்ன இருக்கு, நாங்கெல்லாம் சொல்லக்கூடாது. அதாவது நாங்க சொல்லுகிறது ஏது, நான் சொன்னால் மோட்சவாதிகள் சொன்னார் என்பீர்கள், நான் சொன்னா பெருமாளுக்கு கொண்டு வேண்டியவன் சொல்லிட்டு இருப்பா, வைஷ்ணவாவெல்லாம் அவெல்லாம் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பான், அவளை பெருமாளுக்கு கொண்டு வேண்டியவா, அர்ச்சாவதார பெருமையை சொன்னான் வச்சுக்கோங்க, அவள வைஷ்ணவாளவா அதனால அவள் அர்ச்சாவதார பெருமையை சொல்வா அப்படின்வா. ஆனா உண்மையில அர்ச்சாவதார பெருமை அவளுக்கு புரியாதா இருக்கும், நான் சொன்னா அப்படி சொல்லுவங்க அது நிற்க, அதெல்லாம் இருக்கட்டும், நான் வேற விஷயம் சொல்றேன், நான் சொல்றது இருக்கட்டும், அவளே அவளுடைய ஸ்தோத்திரம் பிரம்மாதிகளுடைய ஸ்தோத்திரத்தை ஏற்கின்றான். வைமின்னும் மனத்தென்று யான் உரைக்கின்ற மாயவன் தீர்மை, அதாவது எம்பெருமானை சொல்லுக்க மாயவன் அப்படின்னு பதம் போடுற ஆச்சரியமானவன் அப்படின்னு அர்த்தம் இல்ல, எம்பெருமானுடைய சௌலபிய சௌசீல்யங்களை பார்க்கும்போது வந்து ஆச்சரியத்தை சொல்ற. இப்போ எம்பெருமானை போன்ற பரத்துவம் மற்ற தேவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது இருக்கட்டும், இவனை போன்ற சௌசீல்யமும் மற்ற தேவர்களுக்கு இல்லை. கிருஷ்ணன் போல கலந்து பழகினவர்கள் யாரு, இல்ல ராமன் போலே வானரங்களோட பழகினவரோ, கிருஷ்ணன் போலே கோக்களோடு பழகினவரோ, இப்படி யாராவது தேவர்களை நாம கேட்டிருக்கோமோ, இந்திரனோ பிரம்மாவோ இல்ல சிவனோ, இந்த மாதிரி தேவர்கள்லாம் அவருடைய சரித்திரங்கள்லாம் எத்தனையோ இருக்கு, புராணங்கள் அங்கங்க பாக்குறோம், இவர்கள்லாம் இந்த மாதிரி சௌரபியத்தோடு கூடிய சௌசீல்யத்தோடு கூடிய பழகினாள் அப்படிங்கிறது கேட்டுக்கோமா. எம்பெருமானுடைய மாயவன், எம்பெருமானை மாயவன் சொல்லும் போது இந்த மாமாயன் அப்படிங்கிறார் நாச்சியார், மாமாயன் மாதவன் வைகுந்தன் அப்படின்னு. மாமாயன்னா பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டானா, அவன் உயர்ந்தவனா இருக்கான்ங்கிறது கூட ஆச்சரியம் இல்லை, அவனால இந்த அளவு தாழ்ந்து பழக முடியறது அப்படிங்கிறது தான் பெரிய ஆச்சரியம். மாடு மேய்க்கிறவனாக மாடுகளோடு மாடாக அவனால இருக்க முடியறது எம்பெருமானால, அது அவனுடைய சௌசீல்யம், எல்லையற்று இருக்கக்கூடிய ஒரு சௌசீல்யம். அந்த மாயவன் சீர்வையை எம்மனோர்கள் உரைப்பன, அதை நான் சொல்ல வேண்டாம், என்னை போன்றவர்கள் ஆழ்வார்கள் சொல்ல வேண்டாம், ஆச்சாரியர்கள் சொல்ல வேண்டாம். அது நிற்க அதற்கட்டும், நாடோறும் வானவர் தம்மையா நாடோறும் எந்திக்குமே சொத்தம் பண்ணிடுறா, இந்திராதி தேவர்களும் ஏதோ ஒரு நாள் சோத்திரம் பண்ணா புராணத்துல அவர் விட்டு போச்சுங்கிறது கிடையாது, இன்னைக்கு சோத்திரம் பண்றது. வானவர் தம்மையாளும் அவனும் முதலியார்னா வானவர்களை ஆளக்கூடிய இந்திரன், வானவ இந்திரனுடைய பெயரை சொல்லு, வானவர் தம்மையாளும் அவனும் நான்முகனும் சடைமுடி அண்ணனும் அப்படிங்கிறார். நான்முகனும்னா பிரம்மா தெரியும், சடைமுடி அண்ணன்னா சிவன் தெரியும், வானவர் தம்மையாளும் அவன் அப்படிங்கிறார், அது நேரம் இந்திரன் சொல்ல முடியும், அவன் மாத்திரம் அவன் அப்படிங்கிறார், சொல்லிக்க முடியாது இல்ல, பெரிய பெயர்லாம் ஒண்ணும் இல்லை, ஆனா அவன் இந்திரன், தேவர்களை எல்லாம் தேவேந்திரன், தேவர்களை எல்லாம் ஆளக்கூடிய, அப்போ தேவர்களை எல்லாம் ஆளக்கூடியவன் பேர் வச்சுருக்கிற ஒரு தன் அப்படின்னு அர்த்தம், அனாதரவுன்னு சொல்லுவான், அவனை சொல்றதுல ஒரு ஆதரவு இல்லை, அதோ அந்த தேவர்களுக்கு தலைவன் சொல்லிட்டு இருக்கான ஒருத்தன் அவன் அப்படின்னு அர்த்தம், மாணவர் தம்மையாளும் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் தான் அப்படின்னு சொல்றவங்க லோகத்தை, அப்படின்னா அவர் பேரை சொல்றதுக்கு உனக்கு அத்தனை ஆதரவு இல்லை என்பதாக அர்த்தம், இந்திரன் பேரை சொல்றதுக்கு அத்தனை ஆதரவு இல்லை, ஏன் ஆதரவு இல்லை, இந்திரன் சொல்லலாமே அப்படின்னா, இந்திரனாகட்டும் பிரம்மாவாகட்டும் சிவனாகட்டும் இவர்கள் எல்லாம் ஐஸ்வர்ய பிரமணராய் அதிக்ஷுத்ரரான அப்படிங்கிறார் பிள்ளா. இந்த ஆழ்வார் இப்படி ஆதரவு இல்லாம சொன்னாரு இல்லையோ, அதுக்கு தாத்பரியம் சொல்றாரு, மாணவர் தம்மையானவனும் ஆதரவு இல்லாம சொன்னதுனால அதிக்ஷுத்ரர் ரொம்ப நீச்சரானவர்கள், ஐஸ்வர்யன்னா ஐஸ்வர்ய பிரவணரார், ஐஸ்வர்யத்தில் ஆசைப்பட்டு தானே எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்றான், இந்திரன் போய் பெருமாளை போய் ஸ்தோத்திரம் பண்றான் திருப்பாக்கடல்ல அப்படின்னு, எதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணான் அப்படின்னா, ஒரு தடவை போய் இரண்டைக்கு சிவநீர் கொள்ளணும்னு ஸ்தோத்திரம் பண்ணான், இன்னொரு தடவை போய் எங்களுக்கு ஐஸ்வர்யம் எல்லாம் போயிடுத்து அதனால வந்து அசுரர்கள் கவர்ந்துட்டா அதை நீர் வந்து எடுத்து மீட்டு கொண்டு வந்து தரணும்னா அமிர்தமாக கணக்கும் போது அது மாதிரி ஸ்தோத்திரம் பண்றான், அதனால ஐஸ்வர்யாச்சியா எனக்கு இந்த ராஜ்யம் போயிடுத்து அந்த ராஜ்யம் போயிட்டு பதவி போட்டு
அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யார்த்திகளா தானே இந்திராதிகள் எல்லாம் போய் ஸ்தோத்திரம் பண்றார்கள். அப்போ வானவர் தம்மையாலும் அப்படின்னு சொல்றதுனால வானவர்களை எல்லாம் ஆண்டு கொண்டிருப்போன் அதையே பெரிய விஷயமா நினைச்சுண்டு அதுவே எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காகவே போய் பெருமாளை போய் ஸ்தோத்திரம் பண்றவன் அப்படின்னு அர்த்தம். எப்ப போனாலும் இந்திரன் வந்தாலே பெருமாளுக்கு புரிஞ்சிடும் போய் ஏதோ ஆபத்து வந்திருக்க கூட இருக்கா அவனுக்கு, அதான் இங்க வந்திருக்கான் அப்படின்னு. அப்படி அதாவது ஆழ்வார் என்ன சொல்ல வர்றாருங்க, ஐஸ்வர்ய பிரவணராய் அதிக்ஷுத்ரர்களான பிரம்மா ஈசானாதிகளுக்கும் கூட ஒரு தடையின்றியே ஆசிரியக்கலாம்படி தன் திருவடிகளை கொடுத்து கொண்டிருக்கிற அளவிறந்த நீர்மை உடையவன் அனநிய பிரயோஜனராய் கொண்டு ஆசிரியக்கும் அவர்களை கைவிடுமோ. நாமெல்லாம் அனநிய பிரயோஜனராக எம்பெருமானை ஆசிரியத்தால் எங்களுக்கு இந்த பலன் வேணும் அந்த பலன் வேணுங்கிறதுலாம் கிடையாது, உன் திருவடி வேணும் என்பதாக பெருமானை ஆசிரியத்தால் அப்ப அவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணால் நம்மளை கைவிடுவானோ? ஏன்னா அவர்களையே அவன் கூட்டி கொண்டு இருக்கிறானே, அவர்கள் சொல்றதே கேட்டு இருக்கானே, அப்ப நம்மளை விடுவானோ எம்பெருமான்? அதனால கட்டாயம் நம்முடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வான். அப்படிங்கிறதாக இந்திராதிகளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்கு. இப்ப இந்திராதிகளை உதாரணமா காமிச்சா கூட இந்திரன் தான் பெரிய வாழ்க்கை நம்ம சின்ன வாழ்க்கை நினைக்க வேண்டாம். இந்த ஒரு அம்சத்தை பார்த்தானா அவளையே கூட்டு வந்தானா அப்புறம் நம்மளை கட்டாயம் கூட்டுவோம். 33 அவர்களுக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும், தேவர்களுக்கெல்லாம் முன்னாடி போய் அவர்கள் கேட்டதெல்லாம் முடிச்சு கொடுக்குறான் இந்திரன். அவர்கள ஏதோ சாதாரண பிரயோஜனத்துக்காக கேட்டுக்கொண்டு வருபவர்கள், உன்னை தவிர வேற யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பல தியாகம் கூட பண்ணிட்டு வருவாருக்கு கட்டாயம் எந்திரமான் எடுத்து பார்த்தா இந்த தாத்பரியம் பாசுரத்தினுடைய மொத்த தாத்பரியம் அதை சொல்றதுக்காகத்தான் பகவத் விபூதியான வானவரை தாங்கள் ஆள பார்த்தியாலே அதிக்ஷுத்ரத்வம் இன்னொரு அர்த்தம் சொல்ற சாட்சா சுவாமி சொல்ற வானவர் தம்மையாலும் அவனம்னா ஆனவர் வானவர் தான் தேவர்கள், தேவர்களையெல்லாம் ஆளக்கூடியவன் தேவேந்திரன். அந்த வானவர தம்மையாலும் அவன் அப்படின்னு பெயர் சொல்லாம சொல்லும்போது அவனை அனாதரவா சொன்னான்னு பார்த்தோம். நம்ம வானவர தம்மையாலும் சொன்னபடினாலே ஐஸ்வர்ய பிரவணன் அப்படின்னு ஐஸ்வர்யத்திலே ஆசிரித்து அதுக்காகவே பரவன் பார்த்தோம். அது மாத்திரம் இல்லாம வானவர்களை ஆளக்கூடியவன் சொல்லும்போது எல்லாரையும் ஆளக்கூடியவன் பகவான் அப்படின்னு இருக்க அதை விட்டுட்டு நான் வானவர்களை ஆளக்கூடியவன் நேரத்துக்கு போச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதிக்ஷ அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றேன். சுத்திரனா நீச்சன் அர்த்தம், ரொம்ப நீச்சனான ஏன்னா பெருமாள் தானே எல்லாருக்கும் ராஜா, சர்வேஸ்வரன் அவன் தானே, அது இல்லாமல் நாம் மாணவர்களை ஆளக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு திரிகிற அப்படின்னாலே அமரராய் திரிகின்றார் அப்படிங்கிறார் திருவனந்தபுரம் பாசுரத்தில் தான். அமரராய் திரிகின்றார்கட்கு ஆதி தேர் அனந்தபுரத்து அப்படின்னு அமரராக சொல்லிட்டு போயிட்டு இருக்கா இல்லையா நிறைய அவளுக்கு ஆதியாக இருக்கக்கூடியவன். அந்த மாதிரி நான் மாணவர்களுக்கு ராஜா, நான் தேவர்களுக்கெல்லாம் ராஜா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா பகவான் தான் சர்வேஸ்வரன் அப்படின்னு அதை புரியாமல் இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறபடினாலே நீச்சனா இருக்கான் அப்படின்னு. அவனுக்கு என்று அநாதரோக்தியான அதிக்ஷுத்ரத்வம் விவக்ஷிதம் என்று கருத்தாகுமாம். இது இந்திரனுக்கு விசேஷமா இருந்தேயாகினும் பிரம்மேசானருக்கும் அர்த்த சித்தம் என்று கருத்தானே சுத்திரதான என்று பகுவசன பிரயோகம் ஆதிசப்தம் இந்திரபரம். இப்போ வானவர் தம்மையாலும் அவனும் அப்படின்னு இந்திரனை சொல்லச்சுன்னா தேவர்களை ஆளக்கூடிய அவன் சொன்னான், அம்மாவை சொல்லச்ச நான் முகன் அழகா சொல்றேன், இவனை சொல்லச்சு தடிபுடி அண்ணன் சொல்றான், அண்ணல் தான் சுவாமின்னு அதனால மரியாதையோட தான் சொல்லிருக்கான். ஆனா பிள்ளா நீங்க சொல்லும்போது மூணு பேரையும் சேர்த்து வச்சு ஒரு கோடு போட்டுறேன், ஐஸ்வர்ய பிரவணராய் அதிக்ஷுத்ரரான பிரம்மே சானாதிகளுக்கும் பிரம்ம ஈசானன் ஆதினா இந்திரன் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டார். ஆழ்வார் பார்த்தா இந்திரனை தான் அப்படி சொல்லிருக்காரு, மற்ற பேர் கொஞ்சம் மரியாதையோடு சொல்லிருக்காரு போல சே அப்படின்னா வாஸ்தவம் தான். ஆனா அவனுக்கு சொன்னபடினாலே இவர் ஒத்தையும் தெரிய சொல்ல வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டாரு, ஒருத்தரை சொல்லியாச்சு வச்சுக்கோங்க. அப்ப மற்ற பேரும் அந்த லிஸ்ட்ல தானே வச்சிருக்காரு, அந்த லிஸ்ட்ல ஒருத்தனை பத்தி இப்படி சொல்லியாச்சுன்னா மற்ற பேரும் எல்லாம் அது அர்த்த சித்தம்னு கேரு. மூணு நாலு பேர் கொண்ட ஒரு லிஸ்ட் ஒன்று சொல்லிட்டா அதுல முதல்ல இருக்க ஒண்ணு சரியில்லை அப்படின்னு சொன்னா அப்ப எல்லாம் சரியில்லைன்னு அர்த்தமா, அதனால அர்த்த சித்தமாக அதை வச்சுக்கணும். அதனால அதிக்ஷுத்ரராக அதி நீச்சராக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பலத்தை எதிர்பார்த்து எம்பெருமான் திருவடையிலே ஆசிரியக்கூடியவர்கள் அவர்களுடைய கைங்கரியத்தையே பெருமான் ஏற்றுக்கிறான், சுலபனாக சுசீலனாக இருக்கான், அவர்களோடும் கலந்து போறான். வானவர் தம்மையாலும் அவனும் நான்முகனும் சடைமுடி அண்ணலும் செம்மையால் அவன் பாதபங்கயம், செம்மையால் நேர்மையால் இருக்கும்.
அதாவது ஏதோ பெயருக்காக பண்ணல, அவ அழகா பண்றா எம்பெருமான் அழகா ஏத்துறான், இதுல எந்த குறவும் இல்லை. அவ ஸ்தோத்திரம் பண்றதுலயும் குறவில்லை, எம்பெருமான் அதை ஏத்துக்கிறதுலயும் குறவில்லை. அது அன்னைக்கும் நடக்கிறது, இன்னைக்கும் நடந்துருக்கு, என்னைக்குமே. அதனால இதுல ஏதோ மாயமோ ஏதோ ஒன்றும் கிடையாது, நேர்மையா எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க. செம்மையால் அவன் பாதபங்கையும் சிந்தித்து ஏத்தி திரிவரே. எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளையே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள், அதையே ஏத்தி கொண்டிருப்பார்கள், அதிலேயே காலம் கழித்துக் கொண்டிருப்பார்கள். அப்போ பெருமான் அவர்களுக்கும் தன்னை கொடுத்து கொண்டு அவர்களுக்கும் சுலபனாக இருந்து கொண்டு அவர்களுடைய கைங்கரியத்தையும் ஏற்றுக்கொண்டிருப்பார் போது அப்போ நமக்கு அனன்ய பிரயோஜனராய் கொண்டு ஆசிரியக்கும் அவர்களுக்கு வாசத்தினுடைய தாற்பயம் என்ன கேட்டால் எம்பெருமானுடைய சௌசீல்யம் பிரசித்தம். ஆனால் சௌசீல்யம் பிரசித்தம் என்றோ இது எல்லா லோகத்திலையும் பிரசித்தம் என்றோ இது தெரிஞ்சிக்க வேண்டாமா? அதனால கட்டாயம் நம்மை ஏற்றுக்கொள்வான் அர்த்தம். அடுத்த பாசுரம், திரியும் காற்றோடு அகல் பிசும்பு திணிந்தமன் கிடந்த கடல் எரியும் தீயோடு இரு சுடர் தெய்வம் மற்றும் மற்றும் முற்றுமாய் கரியமேனியன் செய்ய தாமரை கண்ணன் கண்ணன் விண்ணோரிகை சிறியும் பல் கடும் குஞ்சி எங்கள் சுடர்முடி அண்ணல் தோற்றமே. கரியமேனியனான எம்பெருமான் சிவந்த தாமரை போன்ற கண்களை உடையவன், நித்திய சூரிகளின் நாயகன். அவன் மிக அழகான வளைந்து இருக்கக்கூடிய அழக கேச பாகங்களை உடையவன், நீளமான அதாவது கருப்பு நிறத்தான தலைமுடியை உடையவன், சுடர் முடியானவன் அதாவது தேஜோமயமான கிரீடத்தை உடையவன், எங்கள் சுவாமியானவன். அவனை பற்றி எங்களுக்கு இருக்கக்கூடிய ஞானமானது நன்கு பரவி இருக்கிறது. பஞ்சபூதங்களிலே எப்பொழுதும் திரிந்து கொண்டிருக்கக்கூடிய காற்று, மிக விசாலமான ஆகாசம், மிக கடினமான பூமி, ஒரே இடத்திலே இருக்கக்கூடிய கடல், அதே போன்ற திரியும் காற்று அகல் விசும்பு திணிந்தமன் கிடந்த கடல் எரியும் தீ திரிந்திருக்கக்கூடிய தீ இரு சுடர் என்ற சூரிய சந்திரர்கள் இன்னும் மற்றும் மற்றும் முற்றுமாய் இருக்கிறது. இன்னும் இதை தவிர மனுஷர்களோ தேவர்களோ இன்னும் மேல சிறியக்கோ ஸ்தாவரமோ எல்லா விதமாக மொத்தமுமாக நம்முடைய ஞானம் பரவி இருக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது இம்முடைய ஞானமானது பஞ்சபூதங்களையும் சரீரமாக கொண்ட எம்பெருமானை நிரந்தரமாக விசீகரித்து அவனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி எல்லாமாகவும் எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். திரியும் காற்று, இதுல எம்பெருமான் சர்வ வஸ்துவாக இருக்கக்கூடிய விதத்தை ரொம்ப ஆச்சரியமாக பேசுகிறார். திரியும் காற்று அகல் விசும்பு திணிந்தமன் கிடந்த கடல் எரியும் தீ அப்படின்னு பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்களுடைய சுவாவங்களையும் சொல்ற. திரியும் காற்று, காற்றுக்கு எப்பவுமே போய்கொண்டிருப்பது காற்றுக்கு சுவாவம். வாயு அப்படின்னா கவனசீலா, எப்பவும் போயிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிக்க. திரியும் காற்றோடு அகல் விசும்பு அப்படின்னா எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடிய ஆகாசம், ஆகாசம் இல்லாத இடமே இல்லை. திணிந்த மண் அப்படின்னா ரொம்ப திருடமாக இருக்கக்கூடிய மண், எல்லாருக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய. கிடந்த கடல் அப்படின்னா எம்பெருமான் கிடந்த கடல்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா கிடந்தன அப்படியே இருக்கக்கூடிய கடல், என்னைக்காவது கடல் மாதிரி இருக்கோ அப்படியே தானே இருந்துட்டு இருக்கு. எரியும் தீ அப்படின்னா பிரகாசிக்கக்கூடிய எரியக்கூடிய தீ, உஷ்டமாக இருக்கக்கூடிய தீ அப்படின்னா இது பஞ்சபூதத்தினுடைய சுவாவம். அதனால்தான் வெள்ளான் சாதிக்கும் போது சங்கல்பாதீனமான வாயு ஆகாசாதி சகல பதார்த்தங்களையும் தத்வரத்வசாலத்வாதி தர்மங்களையும் உடையவனாய், வாயுவாதி சகல பதார்த்தங்களும் அவற்றுடைய சுவாவமும் எல்லாம் எம்பெருமானுடைய சங்கல்பத்துக்கு அதீனமா, அதை காமிக்கிறதுக்காக இதை சொல்ற. வெறும் அந்த வஸ்து மாத்திரம் பகவானுக்கு பகவானுக்கு அதீனம் நினைக்க வேண்டாம், அந்த வஸ்துக்களுக்கு அந்தந்த சுவாவத்தை கொடுத்து கொண்டிருக்கோனே பகவான் தான் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக அந்தந்த சுவாவத்தோட சேர்த்து சொல்ற. எரியும் தீன்னு வரைக்கும்
எரியும் தீயோடு இரு சுடர் தெய்வம். மாத்திரம் இல்லாமல் இரு சுடர்னு சூரிய சந்திரர் அந்த புதத்துல சேர்ந்தா கூட அதை தனியாக சொல்ற. எரியும் தீயோடு இரு சுடர் தெய்வம், தெய்வம்னா தேவர்கள், இரு சுடர்னா சூரிய சந்திரன், மற்றும் மற்றும்னா தேவர்கள்லாம், மற்றும்னா மனுஷர், மறுபடியும் மற்றும் அப்படின்னா மனுஷர்லாம், மற்றும்னா மிருகங்களோ ஸ்தாவரங்களோ அதெல்லாம், முற்றுமாய் அப்படின்னா மொத்தமா இருக்கும். பஞ்சபூதங்களும் தேவர்களும் மனுஷர்களும் மிருகங்களும் பட்சிகளும் இன்னும் என்னென்ன உண்டோ சேத்தனா சேத்தனங்கள் எல்லாமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் அது இதுக்கான சுவாவத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறவன். வாயுர்தோ தூயதேயதே எதய முதுகனோ பம்ப்ரமீதி துவயோ கே அப்படின்னு தத்துவமந்திராவுக்கு சொல்ற. வாயு காற்றானது வீசி கொண்டு இருக்கு, நட்சத்திர மண்டலங்கள்லாம் அழகாகியே பிரகாசித்துக் கொண்டிருக்கு, நட்சத்திர மண்டலங்கள்லாம் அப்படியே சுத்தின்றே இருக்கு, எல்லாமே சூரியன் நடுவுல இருக்கான், பூமி சுத்தின் இருக்கு, ஆகாசம் ஆச்சரியமாக இருந்துட்டு இருக்கு, ஆகாசத்துல சப்தங்கள்லாம் போயின்னு இருக்கு, வேற எல்லாருக்கும் சச்சதாதிருத்ய சர்வம் இன்னும் இதுவும் இது போல எல்லாருக்கும் இது மொத்தமே சுசங்கல்பாயத்த பகவான்டே சங்கல்பத்தான் நடக்கும் மொத்தம் எல்லாமே. அதனால எம்பெருமானை பத்தி நமக்கு வரக்கூடிய ஞானங்கிறது இருக்கையோ அது இதெல்லாம் பத்தி வந்திருக்கான். ஆனா எல்லாத்தையும் எம்பெருமான் ஆளுகிறான் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் தான் ஞானம். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா கரியமேனியன் செய்ய தாமரை கண்ணன். முதல்ல அவனுடைய அனுபவிக்கிற பிரகாசத்தை சொல்ல, ரெண்டாவதுல இப்போ அவன் சுலபனாக இருக்கக்கூடிய விஷயம். கரியமேனியன் செய்ய தாமரை கண்ணன், கண்ணன் விண்ணோர் இறை ஆச்சரியமான நீலமேக திருமேனி உடையவன், இந்திய வரதள சியாமனாய் பத்மபத்ரேக்ஷணனாய் நீலாலகபந்து வந்துரனாய் சேஷசேஷாசன வைனதேய பிரபுதி அசஞ்சேய நித்திய சித்த பரமசூரிபிகி சேவியமானனாயிருந்த எம்பெருமானை காணப்பெற்றேன் ஆகாதோ என்கிறார் அப்படிங்கிற அழகா ஆழ்வார் சொன்னதெல்லாம் அழகா போய் சம்ஸ்கிருதத்தில் சொல்ற. கரியமேனியன் அப்படின்னா இந்தியவர தலசியாமன், செய்ய தாமரை கண்ணன் அப்படின்னா பத்மபத்ரேக்ஷன் அப்படிங்கிற சிவந்த தாமரை போன்ற கண் உண்டு. கண்ணன் விண்ணோர் இணை கண்ணன் நீலாளக பந்து பந்துரணாய் அப்படிங்கிற கண்ணன் நட்சத்திரம் இல்ல, சுரியும் பல் கரும் குஞ்சி அப்படின்னு இருக்காரு. இந்த குஞ்சின்னா தலைமுடி, அது நிறைய இருக்கான் எம்பெருமானுக்கு. அது மாத்திரம் இல்லாம சுரியும் அப்படிங்கிறார், எங்கள் சுடர்மணி சுரியும்னா வளைந்திருக்கிற, வளைந்திருக்கிற அநேகமான கரும் கருமையான குஞ்சி கேசபந்தத்தை உடையவன். சிறியும் பல் கரும் குஞ்சி எங்கள் சுடர்முடி, சுடர் முடி பிரகாசிக்கக்கூடிய கிரீடம் உடையவன். ஒரு பக்கமா தான் ஆச்சரியமான அழக பந்தம், இன்னொரு பக்கமா தான் ஆச்சரியமான கிரீடம், ரெண்டும் அவனுக்கு தான் பொருந்தும். ஏன்னா மொட்டை அடித்தவர்கள் தாடி அடித்தவர்கள் நிறைய பேர் இருக்கா, ஜடை முடி எல்லாம் இல்லை, சிறியும் பல் கரும் குஞ்சி. அப்ப சுடர் முடி கிரீடம் உடையவன், எங்கள் சுடர் முடி அண்ணல் அஸ்வத் சுவாமியினர், எங்கள் சுவாமியான எங்கள் அண்ணல் அவருடைய தோற்றமே அப்படிங்கிற, அவருடைய தோற்றம் தான் என்னுடைய ஞானம். எம்பெருமான் எப்படி இருக்கானோ அவனுடைய ரூபந்தான் என்னுடைய ஞானம் அப்படிங்கிற, அவனுடைய ரூபந்தான் என்னுடைய ஞானம்னா என்ன அர்த்தம் கேட்டா, என் ஞானத்துல அதுதான் விஷயம் அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த ஞானத்தையும் விஷயத்தையும் சேர்த்து ஒன்னா சொல்றது, சில சமயம் இப்படி சொல்ற வழக்கம் உண்டு. இல்லாம நிர்வாகம் அது எம்பெருமானை காணப்பெற்றேன் ஆகாதோ, எம்பெருமானை நான் காணப்பெற்றவனாக ஆகாதோ என்ற சுவாமி தேசிங்க கூட அதராகித சாரு வம்சநாதாஹா மகுதாலம்பி மயூர பிஞ்சமாலாஹா அரிநீலசிலா விபங்க நீலாஹா பிரதிபாஸ்தந்து மம அந்திம பிரயாணேங்கிறார். இந்த ஸ்லோகத்துல பிரசித்தமான ஸ்லோகம், என்னுடைய அந்திம பிரயாணத்திலே எம்பெருமான் சேவரணம் பிரார்த்தித்தார். அதராகித சாரு வம்சநாளாஹா, அதரத்திலே அழகான புல்லாங்குழலை வைத்துக் கொண்டிருக்கார். இப்ப அதரத்திலே வைக்கப்பட்ட அழகான புல்லாங்குழல் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக, மகுடத்திலே மயில் தோகை, மயில் தோகை அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அரிநீல சிலா விபங்க நீலாக, இந்திர நீல கல்லுடைய உள்பாகம் போல கருத்த திருமேனி அப்படின்னு அர்த்தம். பிரதிபாக என்னுடைய ஞானம், என்னன்னா கவனிக்கணும், ஞானம் வேற இந்த திருமேனி வேற, மயில் தோகைங்கிறது வேற,
எம்பெருமான் திருவதத்தில் இருக்கக்கூடிய புல்லாங்குழல்ங்கிறது வேற. எம்பெருமான் திருவதத்தில் இருக்கக்கூடிய புல்லாங்குழலை பற்றியும் மயில் தொகையை பற்றியும் கருநீலமேனமான அவனுடைய திருமேனி பற்றியும் எனக்கு வரக்கூடிய ஞானம் சொல்ல முடியும் அப்படி சொல்லல. என் ஞானமே அதுதான். ஏன்னா அந்த அளவு நெருங்கின ஒரு சம்பந்தம் அந்த ஞானத்துக்கும் விஷயத்து பிரதிபாகா. அப்படி இருக்கக்கூடிய பிரதிபைகள் எம்பெருமானுடைய திருமேனியாக இருக்கக்கூடிய ஞானம், மயில் தொகையாக இருக்கக்கூடிய ஒரு ஞானம், அந்த மாதிரி ஞானத்தையே அப்படி இது உபசாரம் வேறு, உபசார விளக்கு. பொதுவாக ஞானம் சொன்னாலும் விஷயம் சொன்னாலும் ஞானம் வேற விஷயம் வேற வித்தியாசம் இருக்கும். ஆனால் ஒன்னா சொன்னதுக்கு தாற்பயம் என்ன கேட்டால் அந்த அளவு நெருக்கமுடைய ஞானம் என்பதாக அர்த்தம். அப்படிப்பட்ட பிரதிபாசம் தூ மம அந்திம பிரயாணே, என் ஞானம் எப்படி இருக்கணும் கேட்டா, கடைசி காலத்துல உங்க ஞானம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, கடைசி காலத்துல என் ஞானம் கிருஷ்ணனா இருக்கணும் அப்படிங்கிற கிருஷ்ணனை பற்றி ஞானம் வரணும் சொல்லணும், என்னுடைய ஞானமே கிருஷ்ணனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல ஒரு அழகு. அப்படி சுவாமி தேசிகன் சொன்னதுக்கு மூலம் இந்த ஸ்லோகமா கூட இருக்கலாம், இந்த பாசுரமா இருக்கலாம். ஏன்னா இந்த பாசுரத்திலையும் மற்றும் மற்றும் முற்றுமாய் அப்படிங்கிற திரியும் காற்றோடு அகல் விசும்பு தெரிந்தவன் கிடந்த கடல் எரியும் தீயோடு இருசுடர் தெய்வம் மற்றும் மற்றும் முற்றுமாய் கரியவேணியன் செய்யதாமரை கண்ணன் கண்ணன் இன்னோரை சுரியும் கருவஞ்சி எங்கள் சுடர்முடி அண்ணல் தோற்றமே. பலவிதமாக எங்கள் சுடர்முடி அண்ணனுடைய தோற்றம் இருக்கு. தோற்றம்னா வெளிப்படுதல் அர்த்தம், வெளிப்படுதல் தான் ஞானம் அர்த்தம். எனக்கு எம்பெருமானை பற்றி வரக்கூடிய ஞானம் மற்றும் மற்றும் முற்றுமாக இருக்கு அப்படிங்கிறதுனால அதை பற்றி இருக்கிறது என்பதாக அர்த்தம். கரியமேனியன் செய்ய தாமரை கண்ணன் கண்ணன் இன்னொரு தெரியும் பழுக்கும் கொஞ்சி எங்கள் சுடர்முடிய அண்ணல் தோற்றமே. தோற்ற கேடவை இல்லவனுடையான் அகலொரு மூர்த்தியாய் சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அடிக்கே புகழ்ந்த செங்கன்மாள் நாற்ற தோற்ற சுவை ஒலி உரலாகி நின்ற எம் வானவர் ஏற்றையே அன்று மற்றொருவரை தானிலேன் எழுமைக்குமே. போன பாசத்திலே சொல்லும் போது சுடர்முடி அண்ணல் தோற்றமே அப்படின்னால எனக்கு எம்பெருமான் தோற்றினாங்கிற தோற்றினாங்கிறபடினால எம்பெருமானுடைய தோற்றம் எப்படி இருக்குங்கிறபடினால எம்பெருமானை காணப்பெற்றேன் ஆகாதோ அப்படின்னு பிள்ளை அர்த்தம் சாய்த்தேன். அந்த எம்பெருமானை நான் நேரம் சேவிக்க மாட்டேனா, அவனுடைய தோற்றம் இப்படி வராதா அப்படின்னு காணப்பெற்றேன் என்று அவனுடைய சௌசீல்யத்தை திருடீகரிக்கிறார். போன பாசத்தில் இந்த பாசத்தில் என்ன விஷயம் அப்படின்னா எம்பெருமானுக்கு சௌசீல்யம் உண்டு உண்டார், சௌசீல்யம் நிச்சயம் உண்டு உண்டார். இப்போ ஏன்னா நான் காணப்பெற்றேன் ஆகாதோ, நான் அவனை காணப்பட முடியாதா அப்படிங்கிறபடினாலே சௌசீல்யம் திண்டமாக ஆகும். அடுத்து இந்த பாசுரம் தோற்றக்கேடை இல்லவனுடன் எம்பெருமானவன் ஜென்மம் பிறப்பு இறப்பு ஆகிய அந்த தோஷங்கள் இல்லாதவன், அந்த தோஷங்களை உடையவன், அவன் தனிப்பட்ட ஒரு மூர்த்தியாக உலகத்தை காட்டிலும் விலக்ஷணாக ஸ்ரீ நரசிம்ம அவதாரம் எடுத்தான். சீற்றத்தோடு அருள் பெற்றவனான பிரஹ்லாத் ஆழ்வான், எம்பெருமான் சீற்றத்திலே இருக்கும் போதே அவனுடைய அருளை பெற்றவனான பிரஹ்லாத் ஆழ்வான் எம்பெருமானுடைய திருவடிக்கையே கை கூப்பி கொண்டு நிற்கும்படியாக எம்பெருமான் தன்னுடைய கிருபையினாலே செய்ய தாமரை கண்ணனாக இருந்து அவனுக்கு அனுகிரகம் செய்தான். அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் இங்கே பஞ்சபூதங்களாக நிற்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் அந்த பஞ்சபூதங்களின் குணங்களாக நாற்றம் தோற்றம் சுவை ஒலி உரல், நாற்றம்னா வாசனை தோற்றம்னா நிறம் சுவை, அப்புறம் ஒலினா சப்தம் உரல்னா தொடு உணர்ச்சி, இப்படி இவை எல்லாமாக நின்றவன், அதாவது பஞ்ச இந்திரியங்களுக்கும் போக்கியமாக இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட நித்திய சூரியனுடைய நிர்வாகனான எம்முடைய சுவாமியான எம்பெருமானை தவிர ஏழு ஜென்மங்களிலும் நான் வேறு யாரையும் பிராபியமாக உடையவன் அல்ல அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். இங்க தோற்ற பேடவை இல்லவன் உடையான், தோற்றம் கேடு, தோற்றம்னா உற்பத்தி ஜென்மம், கேடுனா மரணம், இது ரெண்டும் இல்லாதவன் தோற்ற பேடவை இல்லவன், தோற்றம் கேடு என்கிற இந்த தோஷங்கள் இல்லவன். அப்புறம் உடையான்கள், இந்த தோஷங்களை உடையான் இங்க என்ன அவதார காலத்தில், அதாவது இல்லட்டா ஜென்ம மரணாதி தோஷைகி அசம்ஸ்பிருஷ்டனாய்
ஜென்ம மரணாதி தோஷயுக்த பதார்த்தங்களுக்கு நியந்தா அப்படிங்கிற இவனுக்கு ஜென்ம மரணங்கள்லாம் கிடையாது. ஆனா ஜென்ம மரணங்கள் இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாம் இவன் தான் இருக்கு. அதனால அந்த விதத்தில் பார்த்தா ஜென்ம மரணங்கள் இவனுக்கு உண்டு. ஏன்னா எல்லா பதார்த்தமும் அவன் தானே. அதனால ஒண்ணு ஆகாசம் உண்டாகிறது அப்படின்னா பகவான் தான் ஆகாசமா இருக்கான். வாயு உண்டாகிறதுனா பகவான் தான் வாயுவா இருக்கான். பிருத்திவி நாசமா இருக்குன்னா பகவான் தான் நாசம் பிருத்திவியா இருக்கான். சொல்லும். அதனால எல்லாமே எந்திரமான இருக்கிற அப்படின்னாலே தோற்றக்கேடுகளை இல்லாதவன் தோற்றக்கேடுகளை உடையவன். இல்லாதவன் சொல்லும்போது சொரூபத்திலே ஜென்மமும் நாசமும் இல்லாதவன். உடையவன் அப்படின்னா அவன் ஜென்ம நாசங்கள் சொரூபத்திலே இருக்கக்கூடிய மற்ற வஸ்துக்களை தனக்கு சரீரமாக உடையவன் அப்படிங்கிறதுனாலே எப்படினா நம்ம ஆத்மாவை சொல்லவும் இல்லை. ஆத்மாவுக்கு ஜென்மமும் கிடையாது நாசமும் கிடையாது. ஆனா பிறந்தானும் செத்தானும் சொல்லவும் இல்லையோ. அது சரீரத்தை இட்டு சொல்றது தானே. ஆத்மாவுக்கு கிடையாது, சொரூபத்துல ஒண்ணும் கிடையாது. ஆனா சரீரத்தை இட்டு அவன் பிறந்தான் அப்படின்னும் அவன் செத்தான் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி எந்திரவானுக்கு பிறப்பு இருக்குங்கிறது அவனுடைய சரீரத்தை இட்டு வருது. இந்த உலகமான அவனுடைய சரீரத்தை இட்டு வருமே தவிர மற்ற ரீதியிலே கிடையாது. அதனால் தோற்றக்கேடவை இல்லவன் உடையான், தோஷங்கள் இல்லாதவன், தோஷங்களுடைய பதார்த்தங்களை அந்த தோஷங்களுக்கு உரியதாக ஆக்கி நியமிப்பவன். அவன் ஒரு மூர்த்தியாய், அவனே ஒரு காலத்துல ஒரு மூர்த்தியாக வந்தான். ஒரு மூர்த்தினா ஒப்பற்ற மூர்த்தி அப்படின்னு இருக்கும். முன்னையும் பின்னையும் யாரும் கேட்டிருக்க முடியாது, பார்த்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட நிசிம்மாவதாரனாய் ஆச்சரியதவன் நிசிம்மவேஷபூஷிதனாய் அப்படிங்கிறார். ஆச்சரியமா இருக்க ஆச்சரியத்தனாய் போட்டிருக்க. இதே போல ஆச்சரியம் கிடையாது இன்னும் முடியாக. ஏன்னா ஒரு மூர்த்தியாக இருக்கக்கூடியவன். ஏன்னா நரனாகவும் சிம்மனாகவும் பல பேரை பார்த்துருக்கலாம், ஆனா நரசிம்மமாக யாரையும் பார்த்திருக்க முடியாது. அப்படி அவன் ஒரு மூர்த்தியாய் சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அடிக்கை புகார். சீற்றத்தோடு அருள் பெற்றவன் பிரகலாதனுடைய தனி பெருமை. எம்பெருமான் கோபத்திலே விஷமூர்த்தியாக இருக்கும்போது தேவர்கள் எல்லாம் கூட ரொம்ப பயந்து இருந்து வானோர் கலங்கியோட இருந்த அம்மான விதம் அப்படிங்கிற சிந்துவேல் குண்டத்தை சொல்லுங்கள். ஏன்னா எரிந்த பயங்கன் இலங்கு பெருவாய் எயிற்றோடு இது எவ்வுரு என்று இருந்து வானோர் கணங்கியோட தேவர்கள்லாம் பயப்படுறாராம். இம்மா இந்திரன் முதலான தேவர்கள்லாம் இந்த விஷமனை ஸ்தோத்திரம் பண்றான். ஆனா எல்லாரும் ஒரு 100 அடி தள்ளி வந்துதான் ஸ்தோத்திரம் பண்றான். கிட்ட வரல. ஏன்னா எரிந்த பைங்கள் இந்த கண்கள் இருக்கும் இல்லையோ, கண்கள் பார்த்தா பெரிய தீபட்டி குளிச்சு வச்ச மாதிரி இருக்கும். இலங்கு பேழ்வாய் வாய பார்த்தா ஒரு மலை குகை மாதிரி இருக்கு. அது வாய்க்குள்ளே இந்த நாக்கு வெளியே ஏறலாம். அதை பார்த்தா தீப்பிழம்பு மாதிரி இருக்கு. இல்ல ஒரு பெரிய கத்தி ஒண்ணு வந்துட்டு போற மாதிரி, சிவந்த கத்தி ஒண்ணு வந்துட்டு போற மாதிரி. எயிற்றோடு இது எவ்வூரு, இந்த பல்லை பார்த்தா இன்னும் பயமா இருக்கு. இது என்னது அப்படின்னு பாக்குறா. ஏன்னா சிம்மமே இருந்தா கூட அதை காட்டுல கோரமா இருக்கு, அதை காட்டுல ரௌத்ரமா இருக்கு. எயிற்றோடு இது எவ்வூரு என்று இருந்து வானோர் கலங்கியோட இருந்தவையின் இருந்த அம்மான் அதிகம் அப்படின்னு. அப்படி அதிபயங்கரமான ஒரு ரூபத்தை எம்பெருமானுக்கு எடுத்து வச்சிருக்கும் போது அதிபயங்கரமான ரூபத்தை எடுத்தது எதுக்காக அப்படின்னு கேட்டா, இரண்டு கட்சிக்காக. அவனை சம்பாதம் பண்ணும் போது அத்தனை கோபம் இருந்தது எம்பெருமான். அத்தனை கோபத்தோட எம்பெருமான் இருக்கும்போது, அத்தனை கோபத்துக்கு பயந்து தேவர்கள்லாம் தள்ளி நிற்கும் போது பிரகலாதன் பகவான் கிட்ட போய் அவருடைய அனுகிரகத்தை வாங்கிட்டான். அதனால சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அப்படிங்கிறது எல்லாருமே அவர் நல்ல மூடில் இருந்தான்னா அருள் வாங்குவான். இல்லாத மூடனா கிட்ட போக மாட்டான். ஆனால் இல்லாத மூடில் கூட போய் அருள் வாங்கினவன் பிரகலாதன் பெருமை. அது எம்பெருமானுக்கு அருள் சுவாவமாக இருக்கிறபடினாலையும் பிரகலாதன் மாதிரி விஷயத்தை அது ஒரு நாளும் மாறுறதுக்கு பிரசக்தியே இல்லை அப்படிங்கிறபடினாலையும். சீற்றத்தோடு அருள் பெற்றவன் ஹிரண்ய விஷய நிரவதிக குரோதத்தினாலே அத்தியந்தம் அனபிபோனியனாய் இருக்க செய்தேன் ஆசிரிதனான ஸ்ரீ பிரகலாதாழ்வான் பூசாதே சென்று திருவடிகளின் கீழே புகழாம்படி அவனுக்கு சுலபனாய் தத்சம்சேஷஜனித நெருதிசைய பிரீதியாலே ஆ தாம்ராயத லோச்சனனுமாயிருந்த எம்பெருமான் அப்படின்னு சீற்றத்தோடு பெற்றவங்கிறதுக்கு இத்தனை அர்த்தம் சொல்றாரு. அவன் சொல்ல மாட்டார் பொதுவா. இரண்டு விஷயத்துல இருக்கக்கூடிய கோபத்தினாலே யாரும் கிட்ட போக முடியாதபடி இருக்கான். டாக்டர் லட்சுமி தேவி கூட கிட்ட போக முடியலையா. லட்சுமி தேவி கிட்ட சொன்னா நீங்க போய் அந்த எம்பெருமான் கிட்ட போய் அவரை நீர் சாந்தனம் பண்ணி அமைதியாக்கணும் அப்படின்னா லட்சுமி தேவியே பார்த்து இந்த மாதிரி இவரெல்லாம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, நான் கிட்ட போக மாட்டேன்னு விட்டேன். ரக்ஷாதாழ்வான் திரும்ப தெரியணும்னு அவருக்கு சொன்னார். ரக்ஷாதுன்னா அப்போ பயப்படே நாகம் விபேமி அதிபதே அதிபயானகாஸ்திய ஜிஹ்வார்க்க நேத்திர பிரகுட்டி ரபசோக்ரதம் ஸ்ட்ராத்தே அப்படிங்கிற பிரசாதம். எனக்கு பயமே இல்லையேங்கிற எல்லாரும் பயப்படுறா. நாகம் பிபேமி அதிபயானகாஸ்திய பயங்கரமான ஆஸ்தியம் இருக்கு, வாயு இருக்கு. ஜிஹ்வா அர்க்க நேத்திர பிரகுட்டி ரபசோக்ரதம்
கண்ணை பார்த்து பல்லை பார்த்து வாயை பார்த்து ஒன்னே பார்த்து பயப்படுறாங்க, ஆனா எனக்கு பயம் இல்லை. திரஷ்டும் ஸ்னேகம் பயமா இருக்கு. கிருபணவத்ரோக்ர உண்மை பார்க்காமல் இந்த பக்கம் திரும்பி பார்த்தேன்னா சம்சாரத்தை பார்த்தா பயமா இருக்குங்க. துஷ்டகோக்ர சம்சார சக்கர கதனாது கிரசதாம் பிரபன்னஹா, அது பிடிச்சுன்ற பொழுதும் பயமா இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா தான் பயமா இருக்கு, உண்மை பார்த்தா அபயம் இருக்கு, பயம் தோண மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போய் பிரஹ்லாதன் ஸ்தோத்திரம் பண்ற. பிரஹ்லாதன் அப்படி சீற்றத்தோடு அருள் பெற்றோம். ஆனா நிசிம்பன் என்ன பண்ணார்னா, பிரஹ்லாதனையும் கூட்டி மண்டியில உட்காத்தி வச்சு இந்த கோபத்துல நான் இப்ப கோபத்துல இருக்கேன் கிட்ட வராத அப்படின்னு சொன்ன கொஞ்சம் அந்த மாதிரி இல்லாமல் உடனே பிரஹ்லாதனுக்கு சரோஜ சதிசா துஷா அப்படின்னு தாமரை பூ போன்ற கண்டாலே அவனை கடாட்சம் பண்ணி அவனை கூட்டு மடியில உட்காத்தி வச்சு அவன் தலையில தடவி விட்டு அவன் ஸ்தோத்திரத்தை கேட்கிறான் பெருமா. அதையும் பிரஹ்லாதன் சொல்றான், என்னுடைய சிரத்துவை உன்னுடைய திருக்கையினாலே அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு. நான் யாரு? நான் அசுர ஜாத்தியில பிறந்தவன். ந பிரம்மணோ நது பவஸ்ய நவை ரமாயா என்னே பித சிரசி பத்மகர பிரசாதா அப்படிங்கிறான். நீர் உம்முடைய தகுதிக்கு பார்த்தேன்னா எங்கூட பேசக்கூடாது, தூரத்தில் இருக்க பிரம்மாவை கூட்டு வச்சு அவர்கிட்ட மாத்திரம் பேசி அனுப்பிச்சுடுவோம், வேற யாரோடையும் பேசக்கூடாது. இல்ல சிவனை கூட்டு வச்சு அவர்கிட்ட பேசி அனுப்பணும், சம்மதமூர்த்தி நானும் உங்க மாதிரி ரூபாய் வந்திருக்கேன்னு. இல்ல அட்லீஸ்ட் இவா ரெண்டு பேரும் இல்லாட்டா கூட லக்ஷ்மி தேவி, வேற யாரோடையும் பேச வேண்டாம், பிராட்டி எப்பவுமே இருக்கிறவங்க, ஆனால் பிராட்டியோட மாத்திரம் தான் பேசலாம், வேற யாரும் பிரம்மா கிட்ட கூட பேசக்கூடாது. பிராட்டி கிட்ட மாத்திரம் இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாரும் வந்து பார்க்க சொல்லு, நான் அதுக்குள்ள பழைய நிலைக்கு ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ந பிரம்மணா நத்து பவசிய நவை மாயாக என்னே அர்ப்பிதாக, ஆனா என்ன கூட்டு வச்சு என் கூட நீர் பேசலே அப்படின்னு பிரசாதம் சொல்றோம். என்னே அர்ப்பித சிரசி பத்மகர பிரசாதம், உங்களுடைய கை கை பிரசாதம் எனக்கு மாத்திரம் தானே கிடைச்சிருக்கு. நானு குவாகம், நான் எங்க குவாகம் ஜாத்தகா சுரேதர குலே, நான் யாரு அப்படின்னு கேட்டா கிரண்ய கட்சி உண்டு பிள்ளை, அப்ப எனக்கு என்ன யோகியதை இருக்கு? உங்களுடைய சத்ருடைய பிள்ளை. கிருபைங்கிறது அவால் பூர்ணமிதம் எனக்கு இப்படி வந்ததுன்னு கேக்குறேன். இப்படி எல்லாம் பிரஹ்லாதன் இருக்க அப்படின்னால்தான் அவரை கூட்டு வச்சு பெருமான் அனுகிரகம் பண்றாரு. அதனால பிரஹ்லாதனுடைய பெருமை தெரியும், அடியாருடைய பெருமை தெரியும். பெருமானுடைய பெருமை என்னன்னு கேட்டா அவர்களுக்கு தான் அனுகிரகம் பண்ணுவோம். சீக்கிரத்தோடு அருள் பெற்றவணி அப்படின்னு போன முன்னாடி போன பாசனத்துல பார்த்தோம், பிரம்மருத்ரா பிரம்மன் ருத்ரன் இந்திரன் இவர்கள்லாம் இந்திரமானுடைய அனுகிரகம் வாங்கினார். ஆனா பிரஹ்லாதன் வாங்கின அனுகிரகம் இத்தனை ஆச்சரியமா இருக்கு. பிரஹ்லாதன் வந்து பிரஹ்லாதன் வரம் கேளு இல்ல பெருமாள், ஏதாவது வரம் கேளு நான் கொடுக்குறேன். நான் பிரஹ்லாதன் வரம் கேட்க மாட்டேன்னுட்டேன், எனக்கு வரம் எதுவும் வேண்டாம்னுட்டேன். அதுதான் அந்த விஷயம், என்ன இதை அதை கொடுத்துடாது, எனக்கு எதுவுமே வேண்டாம், வரம் எதுவும் வேண்டாம், நீர் வந்து செய்தா போதும். ஆனா கூட பிரஹ்லாதனுக்கு ஒரு வரத்தை நானே கொடுக்குறேன்னு சொல்லி பெருமாள் கொடுத்து பிரஹ்லாத வரதன் பேராங்கி வச்சுருந்தது, பிரஹ்லாதனுக்கு வரம் கொடுத்தவன் அப்படின்னு. அது பெருமாளுக்கு மாத்திரம்தான் இந்த பெயர் வரதன் அப்படிங்கிற பெயரோ, வரம் கொடுக்குறவர்னு பிரஹ்லாத வரதங்கிற பெயரோ, அவருக்கு தானே பொருந்தும். மற்ற பேரெல்லாம் பேர் சொல்லிக்க முடியாது. பிரம்மா வந்து ராவண வரதன் அப்படின்னு ஹிரண்யகசிபு வரதன்னு சொல்லிக்கிறான், ஏன்னா அவளுக்கு தானே வரம் கொடுத்துருக்க. சிவன் வந்து அந்தகாசுரனுக்கு வரம் கொடுத்துருக்க, பஸ்மாசுரனுக்கு வரம் கொடுத்துருக்கார். இப்போ பஸ்மாசுர வரதன் அப்படின்னா அந்தகாசுர வரதன் சொல்லி கடைசியில் இவாப்பட்ட பாடுதான் தெரியும். அதனால அப்படி இல்லாமல் பிரஹ்லாத வரதன் பெருமாள் அழகா பேர் வச்சுருக்கேன். பிரஹ்லாதனுடைய பெருமை, சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அடிக்கை புக இந்திரமானுடைய திருவடி கீழே நின்று நின்று சோத்திரம் பண்றான். அடுக்கே புக நின்ற செங்கன்மால் அப்படிப்பட்ட எந்திரவான் சிவந்த கண்ணோடு கருணை. இந்த சிம்மாவதாரத்துல கூட சரோஜ சதுசா திசாங்கிறாமல் தாமரை பூ போன்ற கண்கள் தான் பிரசித்தம். பிரஹ்லாதன் விஷயத்துல அதுதான் இருந்திருக்கு. இரண்டு விஷயத்துல அது ஏற்று கொண்ட ஒரு வேஷம் அது. பிரஹ்லாதன் விஷயத்துல இருக்கிறது கிருபா கபட கேசரிங்கிற கிருபாதான் முக்கியம், மற்றதெல்லாம் கபடம். ஆனா கிருபையை மறைச்சு வச்சு வந்திருக்கிற கோப வேஷம் அது, கோபத்தை மறைச்சிண்டு கருணையை காமிக்கிறது இல்லை, கருணையை மறைச்சிண்டு கோபத்தை வரவைக்கிறது அதுதான் ரொம்ப கஷ்டம். கோபத்தை மறைச்சிண்டு கருணையை காமிக்கிறது கஷ்டம் கிடையாது, கருணையை மறைச்சு வச்சுருக்க கோபத்தை ஹிரண்யகசிபு கிட்ட காமிக்கிறார். பிரஹ்லாதன் இன்னொன்னே அந்த வேஷம் போயிருக்கு, பிரஹ்லாதன் கிட்ட கருணையை காமிச்சிட்டேன், கிருபா கபட்ட கேசன் எப்படி கண்டுபிடிச்சு அப்படின்னு கரோஜ சதுர்சா துஷா. இப்படி திருக்கண்கள் பிரஹ்லாதன் கிட்ட நீர் பார்க்கும்போது அந்த தாமரை பூ போன்ற கண்களாலே நாங்கள் கண்டுபிடிச்சோம். உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னு அந்த ரீதியில பிரஹ்லாதம் ஸ்தோத்திரம் பண்ண தத் சம்ஸ்லேஷித்த நிறுத்தி செய்யும் பிரீத்தியானே உள்ளன்னு சொல்ற அந்த பிரஹ்லாதம் ஸ்தோத்திரம் பண்ண பிரஹ்லாதனை கடாட்சம் பண்ண இவர் பிரஹ்லாதம் கூட இருக்காங்கிற ஒரு பிரீத்தினாலே கண்ணு சிவந்திருப்பான். இவர்
பிரீத்தினாலே வந்த சிவப்பு அது. ஆ தாம்பிராயக்க லோசனமாய் இருந்த எம்பெருமான் அவன் அயர்வரும் அமரர்களுடைய சர்வகரணங்களுக்கும் போக்கியமானா போலே, என்னுடைய சர்வகரணங்களுக்கும் போக்கியமானான். அழகான விஷயம் இங்கே பாஸ்வரத்துல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, வானவர் ஏற்றையே என்று நித்தியசூரியருடைய நாயகன் இருக்க, நித்தியசூரிகள் அனுபவிக்கும்படியாக இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் சர்வகரணங்களாலும் அனுபவிக்கும்படியாக எம்பெருமானை பார்த்து அனுபவிக்கிறார்கள். சர்வகரணங்களாலும் எம்பெருமானை அனுபவிக்கும்படியாக இருக்கக்கூடியவர். எனக்கு எப்படி இருக்காங்கன்னா, எனக்கும் அப்படிதான், நாற்ற தோற்ற சுவை ஒலி உரலாகி நின்ற. நாற்றம்னா வாசனை. எனக்கும் அஞ்சு பூதங்கள் இருக்கு, அஞ்சு பூதங்களுக்கும் அஞ்சு குணங்கள் இருக்கு. பிருத்திவி இல்ல வாசனை இருக்கு, ஜலம் அப்படின்னா ரூபம் இருக்கு, ரசம் இருக்கு, தேஜஸ்ல ரூபம் இருக்கு, வாயுவில் வந்து ஸ்பர்ஷம் இருக்கு, ஆகாசத்துல சப்தம் இருக்கு. இந்த ஒன்னொன்னு ஒன்னு கூடிட்டு வரும். பிருத்தியில அஞ்சு, இதுல நாலு குடியிரு வரும். பிருத்தியில இந்த அஞ்சுமே இருக்கு. அப்புறம் வந்து ஜலத்துல வந்து கந்தம் கிடையாது, மற்ற நாளும் இருக்கு. தேஜஸ் அப்படின்னு வச்சா ரசம் கிடையாது, மற்ற மூணும் இருக்கு. வாயு அப்படின்னு வரைச்ச ரூபமும் கிடையாது, ஆகாசம் அப்படின்னு வரைச்ச ஸ்பர்சமும் கிடையாது. அதனால பூனிலாய ஐந்துமாய் புணர்க்க நின்ற நான்குமாய்ங்க திருவிசேஷர். பூமியில அஞ்சு இருக்கு, புணர்க்க நின்ற நான்குமாய், ஜலத்துல நாலு இருக்கு, தீநிலாய மூன்றுமாய், தீல மூணு இருக்கு, சிறந்த கால் இரண்டுமாய், வாயுல ரெண்டு இருக்கு. மீனிலாய தொன்றுமாகி வேறு வேறு தன்மையாய் நீ நிலாய நின்ற வண்ணம் யார் நிலைக்க வல்லரே, நீதானே எல்லாமாக இருக்கங்கிற அந்த மாதிரி நாற்ற தோற்ற சுவை ஒலி உரல் வாசனை ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்சம் சப்தம் இப்படி இருக்கக்கூடியவன் எம்பெருமான். பஞ்சபூதங்களுடைய பஞ்ச குணங்களாக இருக்கக்கூடியவன் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, பஞ்சபூதங்களுடைய பஞ்ச குணங்களையும் நிர்வாகம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இவை எல்லாமாக நின்ற பஞ்சேந்திரியங்களுக்கும் போக்கியனான அப்படின்னு அர்த்தம். அது பெருமாளே எல்லாமா இருக்கான்னா என்ன அர்த்தம் சாதிக்கிற இல்லைங்க, நிர்வாகனாலும் கூட சாதிக்கல, பஞ்சேந்திரியங்களுக்கும் போக்கியமாக இருக்கக்கூடிய சொத்த திருப்தி பார்த்துட்டீங்கிற குலத்தால் என்னுடைய கண்ணாலே நான் உன்னை பருக வேண்டும் அப்படிங்கிற. கண்ணாலே பருக முடியுமா அப்படின்னா, கண்ணாலே பருக முடியாதே, பருகணும்னா வாயால் தானே சொல்ல. ஆனால் என்ன சொல்றேன்னு கேட்டான், எல்லா இந்திரியத்தினாலும் உன்னை நான் அனுபவிக்கிறேன். சாட்சாத் எம்பெருமானை அனுபவிக்கும் போது இந்திரிய தாத்பரியத்தை நான் ஜெயிச்சு சாதிக்கிறேன். எம்பெருமானை இந்திரியத்தினால் அனுபவிக்கிறதுனா என்ன அர்த்தம், கண்ணால வேணா பார்க்கலாம், காதால எம்பெருமானை என்ன பண்ணி என்ன பார்க்க முடியும், காதால எம்பெருமானுடைய குணத்தை கேட்கலாம் அப்படி தவிர எம்பெருமானை எப்படி அனுபவிக்க முடியுமா? இந்திரிய விவஸ்தை கிடையாது, இந்திரிய விவஸ்தை இல்லாமல் சாட்சாத் சர்வஜனாக இவன் இருக்க அப்படின்னாலே எம்பெருமானை எப்படி வேண்டுமானாலும் இவனால் அனுபவிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். அதாவது எம்பெருமானை பற்றி வரக்கூடிய முக்த திசையிலே எம்பெருமானை பற்றி வரக்கூடிய ஞானமானது இந்திரியத்தினாலே வருதில்லை, அது சுவாபாவிகமாக வரக்கூடியது. அப்படி ஆற்றத்தோற்ற சுவையில் உருளாகி நின்ற எம் மாணவர் ஏற்றை இப்படி நித்தியசூரிய நிர்வாகன் அப்படின்னு சொன்ன ரெண்டையும் சேர்த்து பிள்ளைங்கிற எம்பெருமான் அயர்வரும் அமரர்களுக்கு சர்வகரணங்களுக்கும் போக்கியமானா போலே என்னுடைய சர்வகரணங்களுக்கும் போக்கியமானான். இனி ஆத்மாந்தமாக இவன் அல்லது எனக்கு மற்றொரு பிராப்தியம் இல்லை. மாணவர் ஏற்றதே என்று மற்றொருவரை யானிலே, வேறு யாரும் எனக்கு பிராப்தியம் கிடையாது. எதுமைக்குமே நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும், ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் வேறு கிடையாது. அதாவது இங்கே சாட்சா சுவாமி சாதிக்கிறார், அனன்ய பிராப்தியான பிரஹ்லாத ஆழ்வானுக்கு குரோத தசையிலும் சுலபனாய் இருந்தபடியைக் கண்டு நான் அனன்ய பிராப்தியனானேன், அதனால் அவன் சதா சுலபனாக வேணும் என்று இருக்கிறேன். நீங்களும் அனன்ய பிராப்தராகுங்கோ என்று தாத்பரியம் தாத்பரியத்தை கொண்ட எம்பெருமான் வந்து இரண்டு கசிவுக்கும் சுலபனா இல்லாத போது பிரசாதனுக்கு சுலபனா இருந்திருக்கார். என்ன காரணம் அப்படின்னா, அனன்ய பிராப்திய வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு பிரசாதம் இருந்திருக்கார் அப்படிங்கிறது தெரியுது. அப்ப நாமளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரம்மாசிவன் முதலானவர்கள்லாம் எம்பெருமானை அனுபவிக்கிற மாதிரி அனுபவிக்காமல் பிரஹ்லாதாழ்வார மாதிரி அனுபவிக்கணும். அப்போ அனன்ய பிராப்தியனாக வேறு பிராப்தியன் யாரும் கிடையாது, பகவானே எனக்கு, வேறு நான் அடைய வேண்டிய பலன் எதுவும் கிடையாது அப்படின்னு இருந்தோமானால் அப்போ பகவான் வந்து சர்வ விதத்திலையும் சுலபனாக சர்வ விதத்திலையும் சுசீலனாக பிரஹ்லாதனை ஏற்றுண்டா மாதிரி நம்மளையும் ஏற்றுக்கொள்வார். அதனால் நாமளும் அந்த மாதிரி நிலைமைக்கு நாம் வரணும் அப்படின்னு இந்த பாட்டினுடைய தாத்பரியம். இதுவே சங்கதி, இந்த பாட்டில் போன பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் தொடர்பு இதுதான் அப்படிங்கிறதாக இந்த பாட்டினுடைய பிரபாவத்தை சொல்ல. இது இங்கே சுவாமி தேசியனுடைய தாற்பரிய ரத்னாவளி பார்க்கும்போது
எம்பெருமானுடைய ஹரிதனும் அவதத்து நிர்மல அர்ச்சானு அர்ச்சாவதாரத்தில் ஈடுபடுறாங்கிறதா இங்க தாத்பரியம். அர்ச்சாவதாரத்தை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்க, கடைசியில் எல்லாம் முடிக்க போற. பத்மாட்சியும் பாபஹந்திரியும் மணி ருச்சிம் அமராதீச சிந்தியாகிரி பத்மாம் தத்தாதிரு குந்தல ஸ்ரீ சுகடிதமகுடாம் பாவக பிராப்ய பாதாம் சுத்தாஸ்வாத்ய ஸ்வபாவாம் யமபடமதனீம் பக்ததீவிருத்தி புவ்யாம் நீச்சோச்சாபீஷ்ட விருத்திம் ஹரிதனும் அவதத் நிர்மலார்ச்சானுரக்தா. நாலாவது பாசுரத்திலே சொல்லும் போது அமராதீச சிந்தியாகிரி பத்மாம் அப்படிங்கிற அமராதீசன்னா தேவேந்திரன், அவனாலே சிந்திக்கப்பட திருவடி தாமரையை உடையவன் அப்படின்னா மாணவர் தம்மையாலும் அவனும் நான்முகனும் சடைமுடையனும் எம்மையால் அவன் பாதபங்கையும் சிந்தித்துன்னு கொள்ளும். அது விஷயம் அவன் பாதபங்கையும் சிந்தித்துன்னு வச்சு அப்படினால அமராதீச தேவர்களுக்கெல்லாம் ஈசனால தேவேந்திரனாலே சிந்திக்கப்படக்கூடிய பாதபத்மத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அதனால என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு கேட்டான்னா, தேவர் தேவாதிபதிகளான பிரம்மருத்திரர்கள் எல்லாமே இந்திரன் முதலானவன் சிந்திக்கிறார் அப்படின்னா அப்போ நம்முடைய சிந்தனையும் பகவான் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு அர்த்தம். தத்தாதிருக்குந்தல ஸ்ரீ சுகடித மகுடாம் அப்படிப்பட்ட தத்தாதிருக்குன்னா அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட குந்தலம் திருக்குறள் கட்டுரைகள் அதிலே பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு மகுட்டம் கிரீட்டம். நம்ம பாசுரத்துல பார்த்தோம் ரெண்டு அழகு இருக்கு, கிரீட்டம் இருக்கு குந்தலம் இருக்கு. மொட்டை அடிச்சுண்டு அதுல கிரீட்டம் இருந்தா அது அத்தனை அழகா இருக்காது. பெருமாளுக்கு ஆச்சரியமான குந்தலமும் இருக்கு கிரீட்டமும் இருக்கு, ரெண்டும் பொருந்தி இருக்கான். அதான் ரெண்டையும் சேர்த்து வச்சு அனுபவிக்கணுங்கிறதுக்காக பத்தாவது குந்தல ஸ்ரீ சுகடித மகுடம் அப்படிப்பட்ட குந்தலத்துக்கு பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு மகுடம் உடையவர். அது நல்லா பளபளன்னு இருக்கு, இது நல்லா கருப்பாக இருக்கு. மைவண்ண நறுங்குஞ்சு குரல் பின்தாழ மகரன் தேர்குழை இருபாடு இலங்கையாட அப்படிங்கிற மைவண்ண நறுங்குஞ்சி அப்படிங்கிறபடினால மைவண்ணமாக மிக கருப்பாக இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, அது இருக்கா இல்லையானே தெரியாது, அந்த அளவு கருப்பா இருக்கு. பின்ன எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா கிரீட்டத்தினுடைய பிரகாசத்தினாலே அது தெரியும், பக்கத்துல பிரகாசம் இருக்கும் இல்லை, அதனால இதனுடைய கருப்பு நன்றாக எடுத்து தெரியும். அந்த திருக்குறள் கற்றைக்கு பெருமை சேர்க்கிறது கிரீட்டம், இந்த கிரீட்டத்துக்கு பெருமை சேர்க்கிறது திருக்குறள் கற்றை. இப்படி சுகடித மகுடம் நன்னா பொருந்தி இருக்கக்கூடிய மகுடத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். பாவுக பிராப்திய பாதம் அழகிய திருக்குறளின் சோபையோடு சேர்ந்த திரு அபிஷேகத்தை உடையான திருக்குறள் சோபை அபிஷேகம் இப்படி என்ன தெரியும், அதனுடைய சோபை ரெண்டுமே ஒன்று கொண்டு புரிந்தி இருக்கக்கூடிய ஒரு அழகை சொல்ல. அப்புறம் பாவுக பிராப்திய பாதம், பாவுக்கம்னா ரசிகர் யாரு பிரகலாதன், அவனாலே அடையப்படக்கூடிய திருவடி உடையவர் சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அடிக்கடி புகழ்ந்து நிண்டன்மா இரண்டின் பக்கம் சீற்றமில்லாமல் இருக்கே பக்தரான பிரகலாதர் வந்து திட்டலாம்படியான திருவடிகளை உடையது எம்பெருமானிய திருமேனி அப்படின்னு சொல்ல ரொம்ப ரசிகனாக எம்பெருமானை தவிர வேற எதுவும் வேண்டாமாக இருக்கக்கூடிய பாவுகரான பிரகலாதர் அவனாலே அடையப்படக்கூடிய திருவடியை உடையவன். அதனாலே தாத்பரியத்தை முதல்லயே சொன்னால் நாம் இரண்டு மாதிரி இல்லை, இந்திராதிதேவர்கள் மாதிரி இருந்தா கூட அவனுடைய சௌரபியம் குறைவாக இருக்கலாம், ஏன்னா அந்த ஹிமாவதாரத்துல நேரம் பார்க்கிறோம். ஆனால் பிரகலாதாழ்வான் மாதிரி எம்பெருமானை தவிர வேற எதையும் பிராப்தியமாக நினையாமல் நாம் இருந்தோமானால் நமக்கு சுலபனாக சுசீலனாக பெருமான் சௌசீலியத்தோடே எழுந்துள்ளி இருப்பான் அப்படிங்கிறத இங்க காமிக்கிற இந்த பாசுரத்தாலே. ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.